குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோம் மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் திதி இன்று பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் நாம யோகம் இன்றிரவு ஒன்பது மணி வரை சாத்தியம் பின்பு சுபம் கரணம் இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பத்திரை கரணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை மரண யோகம் அதன் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னெண்டு பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகம் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை பிற்பகல் சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை நண்பகல் மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வார சூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் சுப முகூர்த்தம் இந்த ஆவணி மாதத்தின் முதல் சுப முகூர்த்தம் இன்றைய நாள் இன்றைக்கு வந்து நாக சதுர்த்தி நாக சதுர்த்தி அப்படின்னு சொன்னால் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில நாக சதுர்த்தி வருவது இன்னும் சிறப்பு இன்னைக்கு அரச மரம் வேப்ப மரம் அது அடியில இருக்கக்கூடிய நாகத்துக்கெல்லாம் நீங்க மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் பண்ணி செய்யும் போது சர்வதோஷம் இதெல்லாம் நீங்க நீங்கக்கூடிய ஒரு தன்மையை இது செய்யும் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் பைரவர் வழிபாட்டால் நமக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தையும் பார்க்கலாம் சிம்ம லக்கனம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும் கண்ணியில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும் துலாத்தில் கேது பகவான் மகரத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்க மேஷத்தில் குரு பகவானும் ராகு பகவானும் கடகத்தில் சுக்கர பகவான் வக்ரம் இருக்கிறார் சரி இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு பைரவர் வழிபாட்டை இன்னைக்கு செய்யலாம் அதே மாதிரி அரசமரம் வேப்ப மரம் இருக்கக்கூடிய இடத்துல நாகங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க அதை இன்னைக்கு வணங்கி விட்டு செல்லலாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இல்லை அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் சாத்தி எத்தனை பாக்கு பழம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இன்னைக்கு போகலாம் சரி அதை பத்தி தான் இன்றைய தினம் நம்ம சொல்ல போறோம் அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க கஸ்தூரி மஞ்சள் வைங்க அது கூட அஞ்சு லவங்கம் வச்சுட்டு பச்சை ஒரு ரூபா காயின் வச்சு கொண்டு போ போற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் சரி இந்த பைரவரை எப்படி வழிபாடு செய்யலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு அதுவும் இன்னைக்கு நாக சதுர்த்தி சுப முகூர்த்த நாள் நன்மையான ஒரு நாள் இன்னைக்கு அதாவது இது வந்து இன்னொன்னு கூட சொல்லலாம் அஷ்டமி அப்படின்னும் போது கூட பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிவ ஆலயங்கள்ல ஈசான்ய மூளை அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடத்துல அதாவது வடகிழக்கு திசை நீலமேனியாக அருள் தருபவர் தான் ஸ்ரீ கால பைரவர் இந்த கால பைரவரை வணங்கினால் எண்ணற்ற பலன்களை தருவார் சரி இந்த பைரவரை விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்வது நிறைய விஷயங்கள் இருக்கு மாதம் மாதம் வந்து அஷ்டமி வருது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல அதே மாதிரி ஸ்ரீகால பைரவருக்கு ஜெயந்தி அப்படின்றது ஒண்ணு உண்டு பிறந்தநாள் அப்படின்றது ஒண்ணு உண்டு இது எப்ப செய்வாங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் தேய்விரை அஷ்டமி திதி என்று சிவபெருமானின் அவதாரங்களில் ஒருவரானவர் தான் ஸ்ரீ பைரவர் அந்த பைரவர் ஜெயந்தியாக அன்றைய தினம்தான் கொண்டாடப்படுகிறது இதன் காரணமாதான் பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும் இந்த தேய்விரை அஷ்டமி திதி மிக உகந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த ராகு காலத்துல பைரவரை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புதான் இந்த கால பைரவருக்கு காலையில் கோயில் திறந்தவுடனும் இரவு மூடும் போதும் விசேஷ பூஜை செய்ய வேண்டும் இது நித்திய பூஜா விதி அப்படின்னு சொல்கிறது பெரிய பெரிய கோவில்களெல்லாம் இன்றைக்கும் இரவு பள்ளியறை நிகழ்ச்சி முடிஞ்சவுடன் அந்த சாவியை கொண்டு போய் கால பைரவர் காலடியில தான் வச்சிருவாங்க ஏன்னா அவர்தான் காவல் தெய்வம் இது நான் நிறைய பார்த்துருக்கேன் எங்க வடபழனி முருகன் கோவில்ல இந்த பள்ளியறை நிகழ்ச்சியிலயும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இரவு பள்ளியறை நிகழ்ச்சியில நான் பார்த்துருக்கேன் அது வந்து இரவு மூடும்போது விசேஷ பூஜை செய்து அந்த சாவியை கொண்டு போய் பைரவர் காலடியில வச்சிருவாங்க அதே மாதிரி காலையில அந்த பள்ளியரை எழுச்சி நடக்கும் போதும் அந்த பைரவர் பைரவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் அங்கிருந்து சாவியே எடுப்பாங்க அவ்வளவு ஒரு உகந்தது இந்த கால பைரவருக்கு ஒவ்வொரு பௌர்ணிமிக்கும் வரக்கூடிய நான்கு அதாவது எட்டாவது நாள் தான் அஷ்டமி அதை பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்ப பார்க்க வேண்டியது நம்ம ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு தான் இந்த பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையை செய்தால் எவ்வளவு ஒரு துன்பங்கள் இருந்தாலும் விலகும் அதே போல இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் ராகுகால நேரத்தில் பஞ்சதீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் பஞ்சதீபம் என்றால் இழுப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் இது தனித்தனியா ஒவ்வொரு அகுளிலையும் போட்டு ஏற்றினால் மிக சிறப்பு இல்ல இந்த அஞ்சையும் ஒன்றா சேர்த்து மாலை வேளையில வைரவருக்கு தீபம் ஏற்றினால் இன்னும் சிறப்பு இந்த கால பைரவர் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட்டால் இன்னும் சிறப்பு சரி இதெல்லாம் செய்தால் எப்படி அப்படின்னும் போது அதாவது இந்த ராகு காலத்துல பதினோரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் ஒன்று உண்டு சில பேர் பூசணிக்காயில தீபம் ஏற்றி ஏற்றுவாங்க அதையும் செய்யலாம் சிகப்பு திரி போட்டு அதுல ஏற்றக்கூடியது அதே மாதிரி ருத்ராபிஷேகம் செய்தால் இன்னும் சிறப்பு வடைமாலை சாற்றி வழிபடுவது அதைவிட சிறப்பு அதாவது ராகு காலத்துல பதினோரு நெய்தீபம் ஏற்றி ருத்ராபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றி வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் திருமணம் ஆகாதவர்கள் இதை செய்யலாம் செய்தால் நன்மை அதே மாதிரி கால பைரவரை வணங்குவதால் என்ன நன்மை வறுமை பகைவர்களின் தொல்லை அதே மாதிரி அதெல்லாம் நீங்கும் வியாபாரம் முன்னேற்றம் தன லாபம் பயம் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதே போல இந்த காயத்ரி மந்திரம் இரண்டு இருக்கு நிறைய சொல்லிட்டு போலாம் பைரவர் வழிபாடுன்றது நிறையவே சொல்லலாம் அதனால இதை மட்டும் நீங்க செய்யுங்க இந்த ராகு காலத்துல பதினோரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஐந்து எண்ணெய் இல்லை தனித்தனியா ஊத்தி கூட நம்ம தீபம் ஏத்தலாம் தப்பு கிடையாது பைரவரை வழிபட்டால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இதான் உண்மை லக்ஷ்மி கடாட்சம் சித்திக்குன்னு கூட சொல்லலாம் கஷ்டங்களை போக்கும் பைரவ காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சுவான வித்மகே சூலஹஸ்தாய ஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை ராகுகால வேளையிலும் அஷ்டமி வழிபாட்டிலையும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் அதே மாதிரி ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு பைரவருடைய ஸ்லோகம் ஓம் கால காலாய வித்மகே கால ஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரஜோதயார் இது அவருடைய ஸ்லோகம் இன்னொரு முறை சொல்ற எழுதி வச்சுக்கோங்க பைரவர் வழிபாடு பண்றவங்கெல்லாம் இதை செய்யலாம் ஓம் கால வித்மகே கால ஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரஜோதயா இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் பைரவர் வழிபாடு எல்லாவற்றிற்குமே சிறப்பு நோய் நொடி நீங்கும் அதே மாதிரி கஷ்டங்கள் நீங்கும் எதிரி தொல்லை நீங்கும் சில பேருக்கு நிறைய எதிரிகள் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க அந்த மறைமுக எதிரி எல்லாம் நீங்க கூடிய ஒரு தன்மையை இது செய்யும் அதனால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிக மிக சிறப்பை தரும் அதுவும் நாளைய தினம் முதல் முகூர்த்த நாள் நல்ல ஒரு என்ன சொல்றது அருமையான ஒரு நாள் இந்த நாள்ல ராகு காலத்துல அதுவும் நாக சதுர்த்தி வேற வழிபாடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் நாக சதுர்த்தியை பத்தி சொல்லணும் நிறைய சொல்லலாம் இருந்தாலும் புத்துக்கு பால் ஊத்துறது அதே மாதிரி நாகத்துக்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணி பன்னெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்கள் இன்றைய தினம் நேசத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை என்ற தினம் இருக்கும் அதே சமயத்துல எதிர்பாராத வரவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சொந்த பந்தங்களில் வருகையால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு பிள்ளைகளால் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் சாந்தமாக செய்யுங்க நல்ல ஒரு சாதகமான சூழல்லாம் அமையும் அதே மாதிரி வியாபாரத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகி இன்றைய தினம் நல்ல லாபங்கள் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நண்பர்கள் கூட்டம் குச்ச இன்னைக்கு அதிகமா ஆகும் நண்பர்களிடம் பேசும்போது உங்களுக்கு அதாவது தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் வழியில நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு அதே சமயத்துல இன்றைக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு இரண்டாம் என்னை பயன்படுத்துக அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவு ஏற்படும் ஆதாயம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்கள் சிறு சிறு காரியத்தில் தடை தாமதங்கள் ஆனாலும் ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத சுக சௌக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி தந்தை வழி உறவினர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் உயர் அதாவது உயர்ந்த ஒரு ஆடை ஆபரணம் விலை உயர்ந்த பொருட்கள் இதன் மீதெல்லாம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு அதுல அந்த ஒரு என்ன சொல்றது கடன்ல இருந்து விலகக்கூடிய ஒரு தன்மை அதனால ஏற்படுகின்ற மன கஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு மேன்மை இருக்கும் பிள்ளைகளோட ஒரு அதாவது அவர்களுடைய நலன்களை பற்றி உங்களுக்கு மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு சிந்தனைகள் எல்லாம் ஏற்படும் சேமிப்பு போ தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கு இன்றைய நாள் எதை செய்தாலும் எதை பேசினாலும் சாந்தமாக பேசுங்க சாந்தமாக உரையாடுங்க சிறப்பாக இன்றைய தினம் இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு ஐந்தாம் என்னை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நி நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதுல ஒரு ஈடுபாட்டோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய தன்மை இன்றைய தினம் ஏற்படும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே பெரியோர்களின் ஆதரவு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்றைய தினம் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமான ஒரு நிலை அதே மாதிரி நிறைய விரயங்கள் ஆகும் சுப விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு தந்தையினால ஒரு பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனை தந்தையால ஒரு அனுகூலம் இதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்துல இருந்து வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் விலகும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அது மாதிரி உம் நில புலன்கள் வாங்குவது வீடு அமைவது சொத்து வாங்குவது இது குறித்து உங்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இன்றைய தினம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருக்கார் அதனால இந்த வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் இருந்தாலும் சகோதர வழியில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும் பெரியோர்களின் பேச்சை கேட்டு இன்னைக்கு நடந்துகிட்டால் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய தன்மை இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அனுபவத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் இன்னும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பெருமை நிறைந்த நாள் தன லாபம் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அதே சமயத்துல இரண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க வார்த்தையில நிதானம் இன்னைக்கு இருக்கணும் அதே மாதிரி தந்தையால ஒரு மன கவலை ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு புதிய முதலீடு போடாதீங்க அதே மாதிரி தாயின் ஆரோக்கியத்தையும் பாத்துக்க வேண்டியது அவசியம் வண்டி வாகனம் பழுதாகாம பாத்துக்கோங்க அதே சமயத்துல உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தந்தை வழியில ஒரு சில பிரச்சனைகள் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு தருணமும் உண்டு அதே மாதிரி உங்க திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே போல இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பாகவும் அதே போல தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்லணும் இன்றைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பூசம் நட்சத்திரக்கார் நல்ல முடிவு எல்லாம் கிடைக்க ஒரு சில விஷயத்தில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்களின் உதவிகரம் இன்றைய தினம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே கோபத்தை இன்னைக்கு கட்டுப்படுத்துங்க அதே மாதிரி விரயங்கள் இன்னைக்கு ஆகும் அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் தந்தையால கொஞ்சம் உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஆகும் தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதே போல தொழில் சார்ந்த சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகமா சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதனால என்ன நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றத யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி அரசு சார்ந்த வேலையில இருந்து வந்த தடைகள் இழு வரிகள் இதெல்லாம் உங்களுக்கு விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதே போல பழைய நண்பர்களின் வருகை இருக்கும் அந்த நண்பர்களிடம் தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்றது சனி பகவானுடைய ஒரு வீடு ஒரு வக்கரம் பெற்று இருக்கார் அப்ப கும்பத்துக்கும் அது நல்லது கெட்டது செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதனால கவனமா இருங்க அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்க இன்னும் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதே மாதிரி பெண்களால் சில கலகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கவனமா இருங்க மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும் கோபத்தை மட்டும் கடுத்து கட்டுப்படுத்துங்க இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட ஏன் இன்னைக்கு மூன்றாம் எண்ணெய் பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு எல்லா விதத்திலையும் நிறைவு உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு குலதெய்வ வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பை தரும் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும் அதே மாதிரி தெளிவு மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு மனதில் இருந்து வந்த மறைமுக சங்கடங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதே போல ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் உண்டு அதே போல மற்றவர்களிடம் பேசும்போது அக்கம் பக்கம் அதே மாதிரி நண்பர்கள் இந்த மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க டாக்குமெண்ட் விஷயத்திலும் இப்ப வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை பயன்படுத்திக்கங்க அதே போல வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட படிச்சு நீங்க அது எப்படி இருக்குன்றதை யோசிச்சு ஆலோசிச்சு முடிவெடுங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு எதை செய்தாலும் மன நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அதிச திசை மேற்கு திசை அதிர்ச எண் மூன்றாம் எண் நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்களிடம் பேசும்போது ரொம்ப கவனமா பேச வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர எட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் உண்டு செலவும் உண்டு அதே சமயத்துல சகோதர வழியில செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க இருந்தாலும் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இல்ல பூமி மனை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காவது செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருந்தாலும் அது மேலோங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு அதனால சூழ்நிலையை அறிந்து நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க அதே மாதிரி ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடும் அதே சமயத்துல பிள்ளைகளால கொஞ்சம் மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு கணவன் மனைவிய நல்ல புரிதலும் இன்றைய தினம் இருக்கணும் அதே மாதிரி அரசு சார்ந்த வழியில உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இப்ப லோன்கின் போட்டீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுங்க நிச்சயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு ஒன்பதாம் எண்ணை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் ஈடுபாட்டோடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோருடைய ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே விருச்சிகராசின் நேயர்களுக்கு இன்றைய தினம் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இருக்கும் அதே மாதிரி மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு எல்லோரும் உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் வேலை செய்யற இடத்திலும் சரி வியாபாரம் என்ற குடும்பத்திலும் அப்படி இருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதையிலும் உயரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஒரு ரொம்ப நாட்களாக உங்கள் மனசில் ஒரு கவலைகள் ஒரு சில விஷயங்கள் ஊர்த்திக்கிட்டே இருந்திருக்கும் அதுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது எல்லா விதத்திலும் இன்னைக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் அரசு துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நன்மைகள் நிறைய உண்டு உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிசய எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்தது எதிர்பார்ப்பு இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அனுஷ நட்சத்திரக்காரர் வியாபாரத்தில் நல்ல தனவரவு லாபங்கள் மேம்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் இருக்கும் குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் கடவன் மனையிடையே நல்ல ஒரு ஒற்றுமை வாங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு எதையும் சமாளிக்கலாம் அப்படின்ற என்ன ஓட்டங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும் அதே சமயத்துல பயணங்கள் மூலம் நல்ல அனுகூலம் ஏற்படும் பூர்வீக சொத்தால உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி எடுத்து செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்திருக்கார் அதனால கொஞ்சம் அந்த ஒரு வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பண விரையும் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதனால கவனமா இருங்க குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க அதுவும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாக சதுர்த்தி உங்களுக்கு அஞ்சிலே ராகு இருக்கிறதுனால நாகசதுர்த்தி வழிபாடு செய்யுங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு ஒன்றாம் எண்ணை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல அனுபவம் இன்னைக்கு ஏற்படும் பயணங்களால் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் தான் பூராட நட்சத்திரக்கார் சந்தோஷம் நிறைந்த நாள் உத்திராடும் நட்சத்திரக்கார் தைரியத்தோடு எதையும் அந்த ஒரு அணுகுமுறைன்னு ஒன்று இருக்கும் அது தைரியத்தோடு அந்த அணுகுமுறையை இருந்தால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் ஒரு சில விஷயம்னா காரியத்திலும் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை கவனமா பார்த்துக்கங்க தந்தையால கொஞ்சம் நீங்க ஒரு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவிடியே கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் மனைவினுடைய ஆரோக்கியத்தை கணவனா இருந்தால் மனைவியுடைய ஆரோக்கியம் மனைவியா இருந்தால் கணவனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிகவும் சிறப்பு அதே மாதிரி ஒரு சில மனக்குழப்பத்துக்கு இன்னைக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு கடந்த கால நினைவுகளை நீங்க மனதுல இருந்து அப்படி தூரமா ஒதுக்கி வச்சிருங்க இல்லைன்னா அதனாலே ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும் அதே போல குடும்பத்திலும் உறவுகள் வழியில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய ஒரு தருணம் பணமும் இருக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் அதே போல இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையும் தன வரவும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண்ணை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஊத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நன்மையான அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு தெளிவான ஒரு அதாவது ஒரு அந்யோன்யம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் எல்லாம் இருக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு அவித நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சந்திராசிரமம் இருக்கு அதனால குடுக்கல் வாங்கல வியாபாரத்துல அதே மாதிரி ஒரு சில பயணம் பயணம் செய்யும் போது அதனால அலைச்சல்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும் அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட ரொம்ப கவனமா இருங்க யாரை நம்பியும் எதையும் சொல்லாதீங்க அதாவது சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சீக்ரெட் எல்லாம் யாரிடத்திலும் சொல்லாதீங்க வியாபாரத்துல நிதானத்தை காட்டுங்க மிக மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்தால் இன்பமாக இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்ட ஏன் இன்னைக்கு ஐந்தாம் எண்ணை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதை செய்தாலும் ரொம்ப நிதானத்தோட யோசிச்சு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் இருக்கும் அதே மாதிரி பொறுமையோட செய்யுங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைய தினம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல உங்களால முடிந்தா இன்றைய நாள்ல ஒரு எலும்பிச்ச சாதம் தானம் கொடுத்துட்டு போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் போற காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் விநாயகரையும் இன்னைக்கு வழிபாடு செஞ்சிட்டு போங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் மனதில் ஒரு உறுதியோட எதையும் செய்யக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி யாரிடம் உங்களுக்கு வரவேண்டிய பணமாக இருந்தாலும் இல்லை யாரிடத்திலாவது பணம் கேட்டிருந்தாலும் அது இன்னைக்கு உதவிகரம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு அதே மாதிரி உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல லாபகரமான ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் நல்ல அனுகூலம் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தெளிவு ஒரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய நாள் இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எதை செய்தாலும் மன உறுதியோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு மறையும் ஓரளவுக்கு சஞ்சலங்கள் ஏற்படும் ஏன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சந்திராசம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்கார உதவிகரம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை